ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அபீஸ் டிலைட். இன்னைக்கு அபீஸ் டிலைட்ல சூப்பரான ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி தான் பார்க்க போறோம். சென்னா பட்டூரா. இது ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நீங்க நார்மலா சாப்பிடுற பூரி மாதிரி இருக்காது. அதுவும் வந்து நான் டைட்டில்ல சொன்ன மாதிரியே நீங்க இந்த ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போதே இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா சூப்பரா வரும். ட்ரை பண்ணி பாருங்க. பட் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான போடுற எல்லா ரெசிபிஸையும் நீங்க பார்க்க முடியும். இப்ப சென்னா பட்டூரா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். சோ நான் மைதா ஒரு கப் எடுத்திருக்கேன். அதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சர்க்கரை, பேக்கிங் பவுடர் அப்படினா பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன், ரவை 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம 1/2 கிலோ மைதா எடுக்கிறோம்னா அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெயும் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணி இது ஒரு நல்ல சாஃப்ட் டோவாக பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 5-8 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா பிசையணும். அப்பதான் மைதா வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். சோ இப்ப நல்லா பிசைஞ்சாச்சு. இதுல கொஞ்சமா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சிருங்க. இப்ப சென்னா மசாலா செய்யறதுக்கு 2 பெரிய சைஸ் தக்காளி மிக்சியில் எடுத்துக்கோங்க. 5 முந்திரி பருப்பு, இதை நல்லா ஒரு பியூரியா அரைச்சி வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஜாரில் போட்டிருக்கேன். அது கூட 3 பச்சை மிளகாய், அதையும் சேர்த்து இதையும் அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு நல்ல பெரிய ஹெவி பாட்டம் பேன் எடுத்துக்கோங்க. அதில் 50 ml அளவுக்கு எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க. அதில் ஆனியன் சில்லி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும். அப்போதான் வந்து நமக்கு அந்த ஸ்வீட் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்ப வந்து மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சிகப்பு மிளகாய் தூள் 1.5 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், சாட் மசாலா 1 டீஸ்பூன் அப்படின்னா ஆம்சூர் பவுடர் கூட நீங்க சேர்த்துக்கலாம், சென்னா மசாலா 2 டீஸ்பூன், சென்னா மசாலா உங்ககிட்ட இல்லைனா கரம் மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, உப்பு
உப்பு உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ தயிர் நான் 3 டேபிள்ஸ்பூன் நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துருங்க. தக்காளி பியூரி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, முந்திரி பருப்பு போட்டு அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரை மட்டும் அலசி ஊற்றினா போதும். இது வந்து நான் சென்னா வேக வச்சு வச்சுருக்கிறத கொஞ்சமாக எடுத்து அந்த தண்ணியோடு எடுத்துக்கோங்க. எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க, இது நம்ம லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை மூடி போட்டுட்டு நல்லா குக் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் இதை லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, இப்போ அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம 8 ஹவர் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருந்த சென்னாவை சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் நான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா சென்னா, அதையும் இதில் சேர்த்துருங்க. இது மாதிரி செஞ்சீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். இதில் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சென்னாலையும் இந்த மசாலா நல்லா சேர்ந்துருக்கும். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு மிரக்கிடலாம். இப்போ பூரி எப்படி சேர்த்து பார்க்கலாம். நல்லா ஊறி இருக்க மாவை திரும்பவும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க, அப்போ தான் இந்த பட்டூரா சூப்பராக வரும். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில், ஹோட்டலில் நல்லா பெருசாக இருக்கும். ஸோ உங்ககிட்ட அவ்வளோ பெரிய கடாய் இருந்ததுன்னா பெருசாக போட்டுக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறம் பூரியை போட்டு நல்லா அழுத்தி விடணும். கார்னர்ஸை நல்லா அழுத்தும் போது பூரி நல்லா உப்பலாக வரும். நல்லா உப்பலாக வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெயை நல்லா தெளித்து விடுங்க. அதை திருப்பி போட்டுட்டு நல்லா அழுத்துங்க, அப்போ தான் எல்லா கார்னர்ஸும் நல்லா வேகும். அவ்வளோதான், நம்மளோட சென்னா பட்டூரா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சென்னா பட்டூரா சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.